பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. மாதிரி வருவான், இறங்கி செய்வான். என்ன சிந்து, உன் கூட இப்படி பழகினதுக்கு அப்புறம் கௌதமும் நீயும் பாத்துக்கிட்டீங்களா இல்லையா? அவங்க அம்மாக்கு என்னாச்சு? நான் கௌதம கடைசியா பார்த்தது நானும் அவரும் ஒன்னா இருந்த அந்த டைம் தான் செவந்தி. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. அம்மாக்கு ஆபரேஷன், ஃபாரின்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னவர்தான். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நானும் கௌதம் இன்னைக்கு கூப்பிடுவாரு நாளைக்கு கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நாள் தான் போச்சே ஒழிய கௌதம் கூப்பிடவே இல்லை. கால் பண்ணி பார்த்தேன், அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு. அவங்க அம்மா நம்பருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவங்களும் ஃபோன் எடுக்கல. அவங்க அம்மாக்கு ஆபரேஷன் நடந்துச்சா இல்லையான்னு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை அதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு. கௌதமோட அம்மாவை சென்னையில ஈசிஆர் ரோட்ல பார்த்தா நல்லா தெம்பா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க நடந்து போற விதத்தை பார்த்தா அவங்களுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன சிந்து சொல்ற, தெம்பா நடந்து போயிட்டு இருந்தாங்களா? அப்போ கௌதம் கூட இருந்தாரா இல்லையா? கௌதம் எப்படி அந்த அம்மா கூட இருப்பாரு? என்ன சொல்ற? ஆமா செவந்தி, அந்த அம்மா கௌதமோட அம்மாவே கிடையாது. ஆமா செவந்தி, கௌதம் அவங்க பையனும் கிடையாது, அவங்க கௌதம்க்கு அம்மாவும் கிடையாது. நடக்கறதுக்கே சிரமப்பட்டீங்க, இப்ப என்னடா இப்படி ஓடி போறீங்க? என்னம்மா, ஏன் என்ன பார்த்து ஓடுறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் என்ன பார்த்து ஓடுறீங்க? கௌதம் எங்கம்மா? சித்து, தப்பா நினைக்காதம்மா, நான் உண்மையிலேயே நான் கௌதமோட அம்மா கிடையாது. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, தயவு செஞ்சு நீ தப்பா நினைக்காத. அந்த கௌதம் என்னை கொஞ்ச நாளைக்கு என்னை அம்மாவா நடிக்க சொன்னான். அம்மாவா மட்டும் இல்ல, உடம்பு சரியில்லாத மாதிரியும் நடிக்க சொன்னான்.
என்னது, அம்மாவா நடிச்சிங்களா? உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிங்களா? என்னம்மா என்னென்னமா சொல்றீங்க நீங்க? அப்ப நீங்க கௌதமோட அம்மா இல்லையா? இங்க பாருங்க, எதுக்கு அம்மாவா நடிச்சீங்க? அந்த பையன் ஏதோ காசு தரேன்னு சொன்னதாலதாம்மா நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். எதுக்காக நடிக்க சொன்னான்னு எனக்கு ஆரம்பத்துல தெரியலம்மா, அப்புறம்தான் தெரிஞ்சது. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கான். உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. உன்னை அடையறதுக்காக தாம்மா என்ன அம்மா மாதிரியும் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு பொய் சொல்லி நடிக்க வச்சான். ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சீங்களா? என்னம்மா எனக்கு ஒண்ணும் புரியலையம்மா. உங்க ரெண்டு பேரையும் நிஜமான அம்மா பையன்னு நினைச்சம்மா. சாரிம்மா சிந்து, எனக்கு ஆரம்பத்திலேயே இதுக்காக தான் நடிக்க சொல்றான்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. ஏதோ நல்ல விஷயம்னு நான் நினைச்சு ஒத்துக்கிட்டேன். காசு வேற நிறைய கொடுத்தான், சரின்னு ஒத்துக்கிட்டேன். போக போகதான் தெரிஞ்சது உனக்காக தான் இந்த நடிப்புன்னு. உன்கிட்ட உண்மைய சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் வரலம்மா. நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு ஒன்னா இருந்தீங்களோ அடுத்த நாளே எனக்கு ஆபரேஷன் வேற ஊர்ல பண்ணணும், ஃபாரின்ல பண்ணணும்னு சொன்னாமா. அங்கிருந்தும் என்னை கூட்டிட்டு வந்துட்டாமா. பேசின காசுக்கு மேலையும் காசு கொடுத்து. உண்மையிலே சொல்றேன், மனசறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ். என்னம்மா ஒரு பொண்ணா இருந்துகிட்ட நீங்களே இப்படி பண்ணலாமா? நான் தான் சொன்னேன்லம்மா எனக்கு முதல்ல தெரியாதுன்னு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னா அசிங்கமா இருக்கும்னு சொல்லிதான் சொல்லாம விட்டுட்டேம்மா. கௌதம் எங்கம்மா இருக்கா? தெரியலம்மா, என்கிட்ட காசு கொடுத்து ஊருக்கு போக சொல்லிட்டான். அவன் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க ஒருத்தர் மூலமா எனக்கு பழக்கம். என் குடும்பம் கொஞ்சம் கடன்ல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, அதை தெரிஞ்சுக்கிட்டே என்னையும் நடிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாமா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. சாரிம்மா சிந்து, இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்களேம்மா.